கத்திரக்கு ஸ்தோதரம் நாங்கள் வில்லிவாக்கத்துலேருந்து வரோம் அம்மா பேர் ஜெயக்குமாரி அம்மாவுக்கு வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வந்து நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு ஒரு மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நீங்கள் வந்திருக்கீங்க அவங்களுக்கு வந்து உயிர் வரதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது டெஸ்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு எடுக்கணும் ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இல்லை ஆனால் அவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் உயிருக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடு அவங்களால வெறிய வரி வரத்துக்கு வழி இல்லை ஏன்னா நுரையீரல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு வழி இல்லை அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுச்சுன்னா மூளைக்கு போயிட்டு அவங்க பழைய எல்லாமே மறந்துட்டாங்க நாங்கள் இப்போ எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே அவங்களுக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு டிசம்பர் வந்து முதல் சனிக்கிழமை அன்னைக்கு தம்பி வந்து இங்கே வந்தால் அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனால் நல்லா ஆயிடும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து லைனில் வந்து நின்று இந்த மாதிரி அங்குள் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன் சொல்லிட்டு ஃபோன் கொடுத்தாங்க அங்கிள் ப்ரேயர் பண்ணாங்க என்ன ப்ரேயர் பண்ணாங்கன்னா அம்மா பண்ணலாமா ஆ பிதாவே ஜெயக்குமாரி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் அம்மா இருக்கிற இடத்துல அவளை தொடும் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுகிற அம்மாவுக்கு கர்த்தர் இந்த நிமிஷத்துல சுகத்தை தாரும் டோட்டல் பிரீத்திங் யூனிட்டையும் புதுசா மாத்தி டிவைன் கிளிங்க கொடுத்து அம்மாவை கரம்பணும் அடுத்த மாசம் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக காண்டாமிருகத்திற்கு வந்த பலனை உனக்கு தருவேன் வார்த்தையின்படியாக பழுதடைந்த அத்தனை உறுப்புகளையும் புதுசா மாத்தி அற்புதம் செய்யும்

ரேஸ் அலாட் என் பேர் ஆண்ட்ரூ நான் ராயபுரம் சென்னையிலேருந்து வரேன் கர்த்தர் கொடுத்த வேலையை வந்து துச்சமாக எண்ணி தூக்கி எறிஞ்சேன் அந்த காலத்தில் இன்டர்வியூ கூட எனக்கு ஸ்கெடியூல் ஆகலை நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஐயாய்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா எனக்கு நன்மையான இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு இருந்தாலும் அவிஸ்வாசத்தினாலேயும் மேலும் தற்பெருமை எப்போ இங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதனால் எனக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் அமையவே இல்லை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்போ நான் உண்மையாக வேலை தேட ஆரம்பிச்சனோ அடுத்த மாதமே எனக்கு நல்ல ஒரு வேலை என்னோடய பிரயாசம் என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆனால் அதுக்கும் மேலே இரட்டிப்பான ஒரு பிரயாசத்தை எனக்கு தந்து ஒரு நல்ல வேலையில் இப்போ எனக்கு அமர்த்திருக்காரு அதுக்கு கொடானு கோடி நன்றி அதே நேரத்தில் கடன் வாரங்களுக்காகவும் நல்ல ப்ரேயர் இருந்தோம் நானும் அம்மாவும் அம்மாக்கு மூலமா பரண்ட பணத்து மூலமா அந்த கடன் பாடல் தேவைகள் எல்லாத்தையும் நீங்க செய்து இப்போ கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்த ஆண்டவருக்காகவும் கூடான் கூடி நன்றி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுதும் இந்த நாள் மங்கள வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் மாமேன் ஆண்டவருடைய விசாரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடமாட்டார் ஆண்டவர் விசாரிச்சிட்டாருன்னா அவங்க பிரச்சனை என்னான்னு தெரிஞ்சு இமீடியட்டாக இறங்கினுன்னு அற்புதம் செய்வார் அதுதான் ஆண்டவர் விசாரிக்கிற காலம் ஆண்டவர் சொல்கிறாரு தனித்தனியாக ஆண்டவர் விசாரிக்கிறார் மகனே உனக்கு என்ன பிரச்சனை மகளே உனக்கு என்ன பிரச்சனை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிக்கிறார் முப்பத்தெட்டு வருஷமாக எலும்பி நடக்க முடியாமல் கடந்த ஒருத்தனை விசாரிக்க பதஸ்தா குளத்தண்டையிலே தேடி போன ஆண்டவர் உங்களை தேடி உனக்கு என்ன பிரச்சனை அவனை போய் பார்த்தாரு என்னப்பா உனக்கு பிரச்சனை உனக்கு சுகமாகணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டார் அதான் ஆண்டவர் கேட்டார் அவன் சூழ்நிலையை கேட்டார் அப்போ அவன் சொன்னான் எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆண்டவரே ஆனால் இந்த தேவதூதன் தண்ணியை கலக்கும்போது என்னை கூட்டுட்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்டு எனக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னான் யாருமே இல்லைன்ற நிலைமேல அவன் கிடந்ததுனால தான் நான் இருக்கிற மகனேன்னு ஆண்டவர் வந்து நின்றார் இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் எனக்கு யாருமே இல்லை எல்லாரும் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாத நிலை இருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இயேசு உங்களுக்காக வந்திருக்கிறார் யாரும் பதஸ்தா குளத்தாண்டையில் இயேசு விட்டு ரெக்கமெண்ட் பண்ணி இப்படி ஒருத்தன் முப்பத்தெட்டு வருஷமாக கிடக்கிறான் இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகல விரும்பி போனார் இன்றைக்கு உங்களுக்காக விரும்பி வந்திருக்கிறார் அல்ல லூயா வந்து ஆண்டவர் கேட்டார் அப்போ அவர் சொல்கிறான் ஆண்டவரே எனக்கு எல்லாரும் இருந்தோம் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே நான் யோசித்து பாருங்க அவனுக்கு வயது முப்பத்தெட்டு அல்ல அவனுடைய வியாதிக்கு வயது முப்பத்தெட்டு இயேசு கிறிஸ்துவ மொத்த இந்த உலகத்தில் வாழ்ந்தது முப்பத்தி மூன்றரை வருஷம் அப்படின்னா இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் வியாதியோட அந்த பஸ்தா குளத்தண்டை கிடக்கிறான் ஆனால் அவனுக்குள்ளால நான் ஒரு வருஷம் இருந்துட்டு எனக்கு ஒன்று நடக்கலை திரும்பி போகலை அஞ்சு வருஷம் இருந்துட்டு திரும்பி போகல கலப்பையில் கை வச்சாச்சு திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவர் அவனுக்கு சோகம் கொடுத்தாலும் சரி இல்லை பெதஸ்தா குளத்தண்டையிலே நான் செத்தாலும் சரி நான் வச்ச கால பின் வாங்க மாட்டேன்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது எனவே தான் ஆண்டவரே தேடி வந்தார் அவரை கூப்பிட்டு வரலாம் அவன் சொந்தக்காரரும் கூப்பிடலை நண்பரும் கூப்பிடலை யாரும் கூப்பிடலை நீங்கள் அந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்டவர் தானாக அந்த இடத்துல வருகிறார் வந்து அவன் ஒருத்தனுக்காக தான் வந்திருக்கிறார் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துவதற்காக வரல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை விசாரிச்சு அவனுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாக பார்த்து உங்களை விசாரிச்சு உனக்கு என்ன பிரச்சனை புருஷனுக்கு என்ன பிரச்சனை பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணி உன சந்தோஷத்தோட வீட்டுக்கு அனுப்ப வந்திருக்கிறார் ஆண்டவர் வந்தார் அவன் பிரச்சனை ஆச்சு அவன் படுக்கை எடுத்துட்டு சந்தோஷமாக முப்பத்தெட்டு வருஷத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டவனாக வீட்டுக்கு போனான் வீட்டில் போகும்போது பார்த்துருப்பாங்க என்னடா அவன் அங்கேயே செத்துருப்பான்னு நினைச்சோம் திருப்பி முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு அவன் திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கானு எல்லாரும் ஆச்சரியம் பார்க்கக்கூடிய விதத்தில் அன்னைக்கு ஆண்டோருடைய விசாரிப்பு இருந்தது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை விசாரித்து உங்களுக்கு அதே மாதிரி முப்பத்தெட்டு வருஷ பிரச்சனையோ முப்பது வருஷம் பிரச்சனையோ இருபது வருஷ பிரச்சனையோ இருபது நாள் பிரச்சனையோ எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு அவர் உன்னை விசாரிக்க வந்திருக்கிறார் என் அன்பு தேவருடைய பிள்ளைகளை அவன் திரும்பி வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போனான் தன் பிரச்சனை நீங்கினவனாய் அவன் வீட்டுக்கு போனான் ஆண்டவர் விசாரிச்சாச்சுன்னா உங்க பிரச்சனைக்கு இன்றைக்கு தீர்வு வருகிறது அல்ல லூயா நீங்கள் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனை உங்க நண்பர்கள் மூலமாக குடும்பத்தார் மூலமாக உங்களுடைய எதிராளிகள் மூலமாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க சிலர் சொல்கிறீங்க ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இப்படியெல்லாம் என்ன நடத்துகிறாங்களே நான் அவங்களுக்கு என்ன ஆண்டவரே கேடு பண்ணேன் அவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன் நான் எந்த துருவமும் அவங்களுக்கு பண்ணலையே அவங்களுக்கு நல்லது தானே நினைச்சேன் ஏன் என்ன டார்கெட் பண்ணுறாங்க ஏன் என்னையே குறிவைக்கிறாங்க என்ன ஆண்டவரே பிரச்சனை என்னால் அவங்களுக்கு எந்த கேடும் வரலையே ஆனால் அவங்க என்ன குறிவைச்சு அம்பு தாக்குறது மாதிரி தாக்கிட்டே இருக்கு இருக்காங்களே என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு நான் எவ்வளவு நல்ல தெய்வம் எனக்கே டார்கெட் வச்சானுங்க உன்னை விட்டு வைப்பானுங்களா இந்த உலகத்துல உங்களுக்கு ஓத்திரவு உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஒரு வெற்றியை இந்த நாளில் உங்களுக்கு கட்டளிடப் போகிறார் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இது வெற்றியின் காலம் நீங்கள் ஜெயம் எடுக்கிற காலம் கடந்த கொஞ்ச நாட்களாக ஏதோ காலம் ஓடுது ஏதோ சாப்பிட்றோம் தூங்குறோம் ஏதோ லைஃப் ரன் பண்ணுறேன்னு இருந்த இல்லை இன்றைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை கத்தர் வைக்கப் போகிறார் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனன்னு கேட்ட உன்னுடைய இருதயத்தில் அதே இருதயம் சொல்லப்போகிறது போகிறது நான் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் நான் ஆண்டவருக்கு மைமை சேர்க்கப் போகிறேன் நான் வாழ்ந்தே ஆகணும் என் ஆண்டவருக்காக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நான் ஜொலித்தே ஆகணும் என் ஆண்டவருக்கு யார் அற்புதம் யார் அடையாளம்னு கேட்டால் நான் இருக்கிறேன்னு சொல்லி நிற்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு வயிறாக்கியமாய் உங்கள் மத்தியில் எழுந்தரளி வந்திருக்கிறார் உங்களை விசாரித்து உங்களுடைய எல்லா கண்ணீரை தொடச்சி உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து எப்படி முப்பத்தெட்டு வருஷத்திற்கு பிறகு மன மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு கடந்து போனானோ அதே போல இன்றைக்கு நீங்கள் நீண்ட வருஷமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதம் அவன் முப்பத்தெட்டு வருஷமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதம் திடீரென்று வந்து கிடைத்தது காரணம் யாரும் வரல இயேசு நேரடியாய் வந்தார் காத்திருக்கிற பிள்ளைகளை தேடி என் வருவார் நீங்களும் பல வாரமாக பல மாதமாக பல வருஷமாக ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் இது நடக்கிற காலம் கர்த்தர் கிரியை செய்கிற காலம் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற காலமும் குறைத்த நேரமும் வந்திருக்கிறது அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரன் அப்படியே படுத்த படுக்கையாக பெதஸ்தா குளத்தண்டையில கிடந்த அந்த மனுஷனுக்கு தயை செய்கிற காலம் வந்த பொழுது தயை செய்கிற ஆண்டவர் அவனை தேடி வந்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதைவிட உண்மையிலும் உண்மை என் ஆண்டவருக்கு ராஜரீகம் பண்ணி வந்திருக்கிறார் துதி எடுக்கும் பொழுதே ஆண்டவர் இறங்கி வருகிறவர் அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிற காலம் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அந்த விசாரிக்கிற ஜனங்கள் மேலே அந்த காணாந்தே ஜனங்கள் மேலே இருந்தது போல ஆண்டவருடைய பார்வை உங்க மேலே விழுந்துருச்சு ஆண்டருடைய கண்கள் இப்பொழுது உங்களை நோக்கி பார்க்கிறது வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் மனு புத்திரனை நோக்கி பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவர் உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை சரீரத்தில் என்ன பிரச்சனை மன ரீதியாக என்ன பிரச்சனை குடும்பத்தில் என்ன பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் மனசில் இருக்கோம் நீங்கள் பேசலைன்னாலும் உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணக்கூடிய ஒரே வல்லமை என் ஆண்டவருக்கு தான் இருக்கிறது ஏன்னா வேதம் சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் என் ஆண்டவரோ உன் இருதயத்தை பார்க்கிறார் உன்னுடைய மைண்டில் என்னென்ன இருக்கேன் நீ கிளம்பும் போது என்னென்ன யோசித்துட்டு வந்த வந்த என்னெல்லாம் யோசித்துட்டு இருக்கிற இப்ப என்ன யோசிக்கிற எல்லாம் என் ஆண்டவருக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது என் கண்கள் உண்மையில நோக்கமாக இருக்கிறது உங்க குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவுக்கு ஆண்டவருடைய நேரடி பார்வை ஆண்டவருடைய மேற்பார்வையிலே உங்கள் குடும்பம் இனி இயங்கும் இனி ஆண்டவருடைய கரத்தை மீறி உங்கள் பிள்ளைங்க எங்கேயும் போக முடியாது ஆண்டவர் அவர்கள் மேலே கண்ணை வச்சு அழகாக ஆலோசனை சொல்லி அவர்களை தன்வசமாய் இழுத்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற காலம் சபையை விட்டு வெளியேறினவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எந்த இடத்துல உன்னை நட்டனோ அங்க நீ மறுபடியும் வந்து நில்லுன்னு ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து பிடுங்கி மறுபடியும் சபையிலே நாட்டுகிற காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் எனவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய வருஷத்துல ஒரு பெரிய செழிப்பை கொடுப்பார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை முதல்ல ஆமே என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்

அப்போ ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேலே இருந்தா உங்களுக்கு விரோதமா யாராவது வந்தாங்கன்னா ஆண்டவர் கண்டு உங்கள் திரை மறைவிலேயே அவற்றை அழித்து போடுவா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆகி அந்த செங்கடலுக்குள்ள வரும் பொழுது எகிப்தின் சேனை பின்னால் அவங்கள துரத்திட்டு வந்துச்சு மறுபடியும் இவங்களை பிடிச்சிட்டு போய் அடிமைகளாக்கணும்னு சொல்லிட்டு எகிப்தின் சேனை இவர்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது நல்ல கவனிங்க ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல என்ன நடக்கும் ஆண்டவர் அப்படியே அப்படியே திரும்பி வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்தின் சேனைக்கு நடுவே நின்று அப்படியே எகிப்தின் சேனையை ஒரு பார்வைதான் தான் பார்த்தார் ஆண்டருடைய கண்கள் அந்த சேனையை பார்த்த உடனே சேனை கலங்கடிக்கப்பட்டது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முன்னால போன மேகஸ்தம்பம் பின்னால வருது இவங்களுக்கு இப்ப முன்னாலே எதிரி இல்லை முன்னால காண்டவர் செங்கடலை பிளந்துட்டாரு ஃப்ரீயா இருக்கு வழி ஆனால் பின்னாலே இப்ப என் ஜனங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வேதத்தில் அழகா வாசிங்க முன்னால் சென்று அந்த மேக ஸ்தம்பம் அப்படியே திரும்பி பின்னால வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு அவைகள் கலந்து இவர்களை கேடுண்டாக்காதபடிக்கு இவர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த எகிப்தின் சேனைக்கும் நடுவே நின்று இந்த எகிப்தின் சேனை இருக்கிற இடத்திற்கு அந்தகார இருளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிற சைடுக்கு அப்படி ஹெட்லைட் வெளிச்சத்தையும் காண்பிச்சாரா அல்லையா உனக்கு வெளிச்சம் இருக்கு நீ ஃபோ ஓடிடு ஓடிடு ஓடி தப்பிடு ஓடுன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் வெளிச்சம் அதே கடல் அதே இடம் இந்த ஆண்டவருக்கு பின்னால் இவங்களை துரத்திட்டு வர்ற சேனைக்கு அந்தகார இருள் அவன் எங்கே நிற்கிறோம் என்ன பண்ணுறோம் இது கடலா எங்கே யாரை வெட்டுறோம் யாரை குத்துறோம் ஒன்றும் தெரியாது அந்த இடத்துல அந்த அந்த அந்தகார இருளை ஆண்டவர் கொண்டு வந்தார் அவர் தான் ஆண்டவர் சேனைகளை கொண்டு வேதம் அந்த எகிப்தின் கலங்கடிக்கப்பட்டது எகிப்தில் அந்த சேனைகள் வந்த அந்த உருளைகள் அப்படின்னு வந்த அந்த ரதத்தினுடைய உருளைகள் எல்லாம் தானா கலண்டு வாடுது அவங்க யுத்தம் பண்ணலை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனால் ஆண்டவருடைய பார்வை அவர்களோடு இருந்தபடியினாலே இப்போ இவனுக்கு விரோதிகள் பின்னால் வர்றான் இன்னைக்கு உன் முதுகை குத்த நினைக்கிற உன்னோடு கூட இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டவன் உன் கூட இருந்து உன் படுத்தவன் உனக்கு கூடவே இருந்து உன்னுடைய எல்லா உதவிகளை வாங்கினவன் இன்றைக்கு ஒருவேளை உனக்கே தெரியாமல் உன் முதுகலை குத்துவதற்கு உன்னை குறித்து இல்லாதது பொல்லாதது சொல்லி உன்னுடைய தொழிலை அழிக்க உன்னுடைய பெயரை கெடுக்க கண்கணம் கட்டி கொண்டிருந்தால் ஆண்டவருடைய பார்வை உனக்கு முன்பாக விளகிறான் எப்படி எகிப்தின் சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில ஆண்டவர் நின்று எகிப்தின் சேனைக்கு அந்தகார இருளையும் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தையும் கொடுத்து அவர்களை அதை கடந்து போக பண்ணின ஆண்டவர் உன் அழிக்கணுன்னு நினைக்கிறவன் அதில் அழிந்து போவானே தவிர நீ அந்த இடத்திலிருந்து தப்பித்து பிழைப்பாய் எந்த இடத்துல நின்றுட்டு நான் பிழைச்சிருவேனா தெரியலையே நான் கடந்து போயிடுவனா இல்லை வெளியே வந்தா இங்க பிடிச்சிருவாங்க முன்னேறி போகவும் வழியில் நடு கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு சில பிரச்சனைகள்ல நீ தத்தளிச்சிட்டு இதை இன்பரூவ் பண்ணி அதை முன்னேறி கொண்டு போகவும் முடியல பின்னால வரவும் முடியல ஆண்டவரே இடையில நின்று ஸ்டக்காய் நிற்கிறேன்னு நான் நீ ஸ்டக்காய் இருக்கிற ஒன்னை மறுபடியும் மூவ் பண்ணி கொண்டு போவதற்காக இந்த ராத்திரி வேளையிலே என் ஆண்டவர் உனக்காக வந்திருக்கிறார் செங்கடலிலே இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக நள்ளிரவிலே வந்து உதவி செய்த என் ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்காக ஆண்டவர் இங்கு சரி உன் வியாபாரம் ஸ்டக்காய் இருந்தாலும் சரி உன் ஊழியர் ஸ்டக்காய் நின்னாலும் சரி உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஸ்டக்காய் நின்னாலும் சரி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் நீ ஸ்டக்காய் நிற்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல எலும்பு ஓடுன்றாரு எழும்பு தூசியை தட்டிட்டு எழும்பி ஓடு எழும்பு எழும்பு வல்லமையை தரித்து உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு வல்லமையை கொடுக்கிறார் சபைக்கு விசேஷித்த வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு விசேஷித்த வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார் நீ ஓதரை தள்ளிட்டு எழும்பி ஓடுன்னு சொல்றாரு விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்த ஆவிகளும் மந்திரவாதங்களும் சூனிய கட்டுகளும் இனி உங்களுக்கு நேராக கடந்து வருவதில்லை அவற்றை சந்தித்து அதில் விழுந்து கஷ்டப்பட்டு ஒடஞ்சி நொந்து போயிருக்க உனக்கு இதுவும் கடந்து போகும் எது கடந்து போகலேன்னு வந்திருக்கிறியோ என் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவும் கடந்து போகும் ஆமா ஆமாம் ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி உங்களை அழிச்சிடணுன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கலாம் அந்த தீய சக்திகளை அழித்து என் தெய்வம் உங்களுக்கு வழி திறக்கிற காலங்கள் வருகிறது ஆலுயா ஆண்டவருடைய பார்வை உங்க மேலே பட்டா உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு தெரியாமலே சில எதிரிகள் இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமலே சில மந்திரவாதிகள் மந்திரவாதம் செய்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களையும் திட்டங்களையும் ஏவி வச்சுட்டு குழி தோண்டி வச்சுட்டு நீ அதில் கடக்கும் பொழுது குழியில் விழுந்துறணுன்னு நினைப்பான் ஆனா கர்த்தருடைய பார்வை இருந்துச்சுன்னா அந்த குழியை மூடி போட்டு எஸ்கேப் பண்ணுவா யோசேப்புக்கு குழி தோன்றது உண்மை குழியில் தூக்கி போட்டது உண்மை ஆனா எஸ்கேப் பண்ணது ஆண்டவ வேதம் சொல்லுகிறது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டி வெளியே வருவேன் சொல்றார் ஹால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே குழிக்குள்ள விழுந்த யோசேப்பு குழியை தாண்டி வெளியே வந்தான் இன்றைக்கு உன்னுடைய குழிகளை கர்த்தர் மூடி போடுகிறார் அதை தாண்டி வெளியே வர்றதுக்கு நீ அதிலே முடிஞ்சிருச்சு உன் கதைன்னு சொல்லி அவங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் போட்டாச்சு உள்ள இதுக்கு மேலே மண்ணை தான் மூடணும் அப்படின்னு நினைக்கலாம் மண்ணு மூட ஆண்டவர் விட மாட்டார் மண்ணை அவர் நிரப்பி 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 மேலே எலும்புடா எழும்புடா துள்ளி 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 மண்ணு கீழே போகும் நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் அவர்களோ முறிந்து விழுவார்கள் குழி தோண்டி புதைக்கலான்னு சொல்லி யார் என்ன கங்கணம் கட்டினாலும் சரி அதை எல்லாம் தாண்டின ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே அவர் உங்களை பார்க்குறாரு அவருடைய பார்வை மேலே விழுந்துருச்சு சிலர் சொல்லுவாங்க இவங்க கண்ணில் நான் பட்டாலே போதும் என்னை தூக்கி விட்டுருவாங்கன்னு சிலர் சொல்கிறத பார்த்துருக்குறேன் சில பெரிய அரசியல் பிரமுகருடைய பார்வையில் பட்டா அவங்க பார்த்தாலே போதும் எப்படியாவது என்னை தூக்கி விட்டுருவாங்கன்னு ஒரு அரசியல் பிரமுகருடைய பார்வையில் பட்டாலே தூக்கி விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கண்ணா அவங்களெல்லாம் கைக்குள்ள வச்சிருக்கிற என் ஆண்டவருடைய பார்வையில நீங்க பட்டா ஆண்டவர் ஏன் அவங்கள தூக்கி விட மாட்டாரா இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் ஆஸ்திர்பாத்தருடைய ரகசியம் எங்க இருக்குன்னா ஏற்கனவே வாங்கின காரியங்களுக்கு நன்றி சொல்லணும் துதிக்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் மகிமைப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய காரியங்களை செய்வார் ஸோ அவரவங்களை விசாரிக்கிறவ ஆண்டருடைய நேரடி பார்வை உங்கள் மேலே இன்றைக்கு விழுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் யாரெல்லாம் கஷ்டத்தோடு ஆண்டவரை சந்திக்க வந்தாங்களோ இல்லைன்னா யாரெல்லாம் ஆண்டருடைய சமூகத்தில் அல்ல ஆண்டவர் போகிற வழியில் அவங்க கண்ணில் பட்டாங்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை கிடச்சிது லேகியோன்னு ஒரு அசுத்தாவி பிடிச்சவன் அவன் கல்லறைகளிலே தன்னுடைய கூடாரத்தை வைத்து கொண்டானான் அப்படின்னா அவனுடைய குடியிருப்பு கல்லற தோட்டத்தில் இருக்குது அவன் தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி கொள்கிற அளவுக்கு பைத்தியக்காரனாக இருந்தான் அவன் சங்கலிகளால் கட்டப்பட்டிருந்தானா அந்த சங்கலிகள் எதுக்காக கட்டுவாங்க தெரியுமா இவனை யாராலே அடக்க முடியலை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிப்பட்ட முரட்டாட்டத்தின் பிசாசு அவனுக்குள்ளே இருக்குது ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இருந்தபடினாலே தான் அவனுக்கு லேகியோன் அப்படின்னு பேரை கொடுத்துருக்கு ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அந்த பக்கம் வரும்பொழுது லேகியோன் மேலே ஆண்டவருடைய பார்வைப்பட்டது அவன் ஒன்றும் கூப்பிடலை யாரும் லேகியோனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை ஆண்டவரே இப்படி ஒருத்தன் கல்லறை பக்கத்தில் கிடக்கிறான் வாலிப வயசுல வீட்டில் குட குணசாலியாக கூடாரவாசியா இருக்க வேண்டியவன் வன சஞ்சாரி போல கல்லறை எண்டையில் கிடக்கிறான் தான் காயப்படுத்தி கொள்ளுகிறான் வஸ்திரம் தெரியாமல் இருக்கிறான் ஒரு வாலிப பையன் வஸ்திரம் தெரியாமல் இருந்தாச்சுன்னா எப்படி இருக்க யோசித்து பாருங்க அப்படின்னா அவன் அவனாக இல்லை இன்றைக்கு உன் குடும்பத்தில் உன் பிள்ளை அவன் அவனா இல்லைன்னு நீ அடிக்கடி சொல்கிற என் பிள்ளை நல்ல பையன் அவன் அவன் இன்னைக்கு செய்கிறத பார்க்கும்போது அவன் அவனாக இல்லை அந்த சூழ்நிலையில் இருக்கிற உன் பிள்ளைகளை உன் புருஷனை அவனை அவனை போல பழைய ஸ்தானத்துக்கு கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பார்வை அவர்கள் மேலே போடுகிறான் அவன் அவனாக இல்லை என்கிற நிலைமையில லேகியவன் மேலே ஆண்டவுடைய பார்வைப்பட்டது தான் அந்த சாசு பேச ஆரம்பிச்சு ஆண்டவரே உங்களுக்கு எனக்கு என்ன நான் உங்கள ஒன்றும் தொந்தரவு பண்ணலையே ஏன் என்கிட்ட வந்து என்ன வெளியே தரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்னால் சரணாகதியாக விழுந்தது அந்த ஆவிகள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அடுத்த நிமிஷத்தில் அவைகள் அத்தனை ஆவிகளையும் பந்திகள் மேலே ஆண்டவர் ஏவிட்டபடினாலே அவைகள் போய் மேட்டிலிருந்து கீழே விழுந்து அழிந்து போயிற்று இவனோ பிழைத்தான் இவன் அழிந்து போவதற்காக செய்யப்பட்ட கிரியைகள் ஆயிரக்கணக்கான கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருந்தது ஒரு நொடி பொழுதலை ஆண்டவருடைய பார்வை அவன் மேலே பட்டது ஆயிரக்கணக்கான ஆவிகள் ஆண்டவர் வெளியேற்றினாரு இவன் பிழைத்தான் அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான் புத்தி பேதலிக்க பண்ணுகிற ஆவிகளோடு கூட உன் வீட்டில் யார் இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளை பழைய பிள்ளை இல்லை இது பேர இப்போ எல்லாம் அவன் புதுசாக மாறிட்டான் அவன் என் பிள்ளையே இல்லை அவனுடைய குணம் இப்படி இல்லை அவன் இப்படி இருப்பான் அவன் இப்படி இருப்பான் இப்படி செய்வான் ஆலயத்துக்கு வருவான் ஆராதனை பண்ணுவான் ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பான் ஆண்டவருக்கு அள்ளி கொடுப்பான் என் பிள்ளையே இல்லை ஆண்டவரை மறுதளிக்கிறான் என் பிள்ளை இல்லை இது என்று நீ சொல்லி கொடுறதா உண்மை அந்த பிள்ளையை கர்த்தர் கர்த்தரிக்கு சந்திக்கிறான் அந்த பிள்ளையின் மேல் ஆண்டவருடைய பார்வை படுகிறது நம்பினான் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் நம்புனீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு அதிசயத்தை அந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்நிய கண்களில் உங்களுடைய சொந்த கண்கள் காணும் அல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் எனக்கும் இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசிர்வாதங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அவைகள் பலிக்கும் அவற்றை நிறைவேற்றி தருகிற அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டுவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும் கண்ணீருக்கு முடிவு வரட்டும் ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும் அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் என் எந்த உலக மனுஷ முன்னிலே ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கற்று அவிழ்த்து விடப்படுவதாக விக்ரம் ஏமாற்றத்தின் நிமித்தம் ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகனு செபிக்கிறேன் எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கத்துற அனுக்கிரகம் பண்ணவீராக உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன் என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள் ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன் நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன் இன்னைக்கு வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும் யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக நீ ஜபிக்கிறேன் ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வர்க்கையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள கருத்தாய் நடந்து கொள்ள கருத்தாய் பேச கருத்து என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் மக்கு நன்றி இயேசுவின் மூலம் இதாவே ஆ Genesis Creations Media Academy Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing. Photoshop Live Sound Mixing Drone Cinematography and Video Editing. ப்ரேஸ்லாட் ஐ வெல்கம் யூ ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜெனிசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமித்தாலும் சரி இந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் டீட்டெயில்ஸ் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் At www.genesiscreations.in.